சம்பவம் சொல்லவா? ஓகே, ஸோ இன்னைக்கு சம்பவத்தில் ஜேக்கப்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ இந்த அண்ணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு கடல். அந்த கடலில் வந்து எல்லாருமா ஓகே நம்ம வந்து ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேக்கப் அண்ணா எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போது அந்த கப்பலுக்குள்ளே வந்து கப்பல் இல்லை, அது வந்து ஒரு போட் சரியா. அப்போது வந்து அடிக்கிற தண்ணி எல்லாம் அவங்க மேலே விழுவும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக, அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்க டைமில் திடீர்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேக்கப் அண்ணா இப்படி பின்னால் திருப்பி பார்க்காங்க, ஒரு பெரிய அலை வருது. அந்த பெரிய அலை வந்து அவங்களுடைய போட்டை அப்படியே மூழ்கிடுச்சு. ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், ஜேக்கப் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் பயத்தில் நம்ம நீச்சல் அடித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள தண்ணிக்குள்ளே குளிச்சிட்டாங்க. ஜேக்கப் அண்ணா உடனே ஒன்று பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. சிப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போது வந்து எல்லாருமே போயிட்டாங்க, எல்லாருமே தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. ஜேக்கப் அண்ணா யோசிக்கிறாங்க, நம்மளும் குதிச்சிடலாமா, ஓகே நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஓகே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு குதிக்கும் போது எதுவும் சொல்கிறாங்க, வெயிட் இசப்பா நான் இவ்வளோ நினச்சிருக்கேன் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி நடக்கணும். நீங்கள் கூட எனக்கு ப்ராஃபஸிலாம் கொடுத்துருக்கீங்களே, நான் உனக்கு கொண்டு நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்க வைப்பேன் அப்படின்னா. ஆனால் இப்போ இப்படி நடக்குது இசப்பா, பரவாயில்ல நான் வந்து குதிச்சு வந்து செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து அவங்களோட லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிக்க போகிற நேரத்தில் தான் ஜீசஸ் ஸ்டாப் பண்ணாங்க. உடனே ஜீசஸ் சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் லைஃப் முடியலையே, நீ தான் அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அமைதியாக போட்டில் இருந்தபோது அது வந்து போட் ஃபுல்லாகவே தண்ணியால் ஃபில் ஆகியிருக்குது, தண்ணி வெளியில் போகவே மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா அவங்க பார்க்குறாங்க, மெல்ல 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 அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சிட்டே வந்ததுதான். இப்படி இந்த தண்ணியோட அளவு குறையுதுன்னு ஜேக்கப் அண்ணாக்கு தெரியலை, ஏன்னா அங்கே எந்த ஒரு ஹோல் கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து தத்தளித்து தண்ணியில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஜேக்கப் அண்ணா வந்து ஹோப்பு விடலை, ஏன்னா ஏசப்பா அவங்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஏசப்பாவில் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஜேக்கப் அண்ணா வெயிட் பண்ணாங்க. அண்ட் அவங்க வெயிட் பண்ண மாதிரியே என்னாச்சு தெரியுமா, அந்த போட் சேஃபாக போய் அந்த போட் அந்த கரைக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லைஃப்லேயும் கூட நம்மளோட லைஃப் அப்படிங்கிற அந்த போட் திடீர்னு மூழ்கிற மாதிரி இருக்கலாம், மூழ்கிடலாம். பட் ஒரே ஒரு விஷயம், நீங்களாம் சூசைடோ இல்லைனா என்னோடய லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினச்சி நீங்கள் முடிச்சுக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட். ஏன்னா பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, யோபு 42:2 என்ன தெரியுமா போட்டிருக்கு, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஏசப்பா நினச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம என்ன தான் நினச்சாலும், இல்லை உலக மக்கள் என்ன தான் அதை தடுக்கணும்னு நினச்சாலும் அது வந்து நடக்கவே நடக்காது. எப்படியும் ஏசப்பாவுடைய சித்தம் உங்களோட லைஃப்பில் நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெயிட் பண்றது கண்டிப்பா ஒரு பெரிய பலனை கொடுக்கும். சோ ஆர் யூ ரெடி டு வெயிட்? ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் சோ ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமயத்துல உங்களை சந்திக்கிறேன். பை பை.